ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்ஷிகா மொபைலில் 1 ரூபி ஆஃபர் பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். லாஸ்ட் 2 வாரமாட்டும் 1 ரூபி ஆஃபர், 1 ரூபி ஆஃபர், 1 ரூபி ஆஃபர் தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம லாஸ்ட் சண்டேக்குள்ளால அதுக்கு ஒரு நேம் வைங்க, அந்த நேம்க்கு யாருக்கு அதிக லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு ஒரு பட்டு ஃப்ரீ கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கண்டென்ட் முடிச்சாச்சு. அதுக்கு ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு பட்டு வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துருவோம். அந்த 1 ரூபிக்கு 1 ரூபி ஆஃபருக்கு நமக்கு ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு நேம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த நேமை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன நேம்னா, 1 ரூபா காசு அன்ஷிகா தான் மாசு அப்படிங்கிற ஒரு நேமை வந்து ஒருத்தவங்க நமக்கு தந்திருக்காங்க. அவங்க யாருன்னா நித்யஸ்ரீ டொமைன், அவங்க தான் நமக்கு இந்த நேம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேம் தான் நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்னதாட்டு ஒரு கிஃப்ட் இந்த இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அந்த 1 ரூபி ஆஃபர் எப்போ எல்லாம் வரப்போகுது, அந்த 1 ரூபி ஆஃபர் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நானும் சஜினனும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதை தள்ளி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கீழே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த 1 ரூபி ஆஃபர் வந்து நம்ம என்னைக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து எப்படி யோசிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? 1 ரூபி ஆஃபர் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, இந்த மாசம் வந்து நமக்கு கிறிஸ்மஸ், அதனால வந்து என்ன செய்யலாம்னா ஒரு 8 நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். கொடுக்கலாம், 8 நாள் கரெக்ட், 8 நாள் நம்ம கொடுக்கலாம். ஆனா வந்து என்னன்னா அந்த 8 நாள் வந்து எந்த நாள் அப்படிங்கறத வந்து நம்ம யாருக்குமே சொல்ல மாட்டோம். 8 நாள்னு ஆமா, நாள் சொல்லலாம்டா அவங்க என்ன, அது டைம் ஒரு டைம் கரெக்டா சொல்லலாமே அதுக்கு கணக்கா. ஆமா, டைம்னு வரச்சுல நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 11 o'clock வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம அது டைமே கொடுக்கலாமே, அந்த நாள் மட்டும் அந்த ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டைம்ல ஏதோ கொடுத்தா போதுமே. இல்ல, அந்த நாள் நம்ம அந்த ஆஃபரை ஸ்டாப் பண்றதுங்கிறது வந்து நல்லா இருக்குமா, அதுதான் யோசிக்கிறேன் நான். சரி, அப்ப இது எத்தனை மணிக்கு கொடுக்கலாம் ஆஃபர் அப்படின்னா கண்டினியூ பண்ணல. அது மட்டும் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த 11 மணிக்குன்னா அந்த ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் எந்த ஒர்க்னாலும் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் வந்துடலாம். இந்த ஆஃபர் நம்ம போடும்போது பயன்படுத்திட்டு தானே இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு காம்படிஷன் மாதிரிலாம் நடத்த போகிறோம். அந்த காம்படிஷன் மாதிரி இது மற்ற மாதிரி 11 மணி ஆஃபர்னா அவங்க ஈவினிங் வந்து பார்த்தா கூட அவங்களுக்கு யூஸ் ஆகும், பண்ண முடியும். ஆனால் வந்து இதை வந்து நம்ம இனி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் ஷோ மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். அந்த டைமுக்குள்ள அந்த டைமிங்குள்ளால அவங்க பண்ணுற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 6 மணிக்கு வச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஆமா, அப்போ கூலி வேலைக்கு போறவங்களாம் 5 மணிக்கே முடிச்சுட்டு வருவாங்க. சரியா? சோ அப்போ நம்ம 6 மணிக்கு பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த ஆஃபரை, 6 மணிக்கு தான் இந்த ஆஃபர் கொடுக்க போறோம். ஓகேவா? இப்ப 8 நாள் உள்ளதுன்னா இந்த மாசம் இப்ப நம்ம என்ன நாளையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா? நாளைக்கே தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது, ஒருவேளை அடுத்த நாள் கூட இருக்கலாம். 8 நாள் உள்ள என்ன கிடையாது. இந்த 8 நாளும் எப்படி, ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு இது பிளான் பண்ணல? அது வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் நம்ம வச்சிருக்கோம். சில நாள் வந்து ஒரு ஆளுக்கும் கொடுக்கலாம், 2 பேருக்கும் கொடுக்கலாம், 3 பேருக்கும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ஆளுக்கு, அடுத்த 2வது நாள் வந்து 2 பேருக்கு, அடுத்த 3வது நாள் 3 பேருக்கு, அடுத்த 4வது நாள் திரும்ப ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நாளுன்னு உள்ளது வேண்டாம். இப்ப 8 நாள் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம், 8 நாளைக்கும் இப்ப என்னன்னா, 1 நாள் 1 ஆளுக்கு, 1 நாள் 5 ஆளுக்கு, 1 நாள் 100 பேருக்கு அப்படின்னு ஒரு கேட்டலாக் அட்டை போடுவோம். ஆனா அந்த கேட்டலாக்ல இருக்கிற வரிசைப்படியே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம 1 ஆளுக்கு கொடுத்தோம்னா நாளைக்கே ஒருவேளை 100 பேருக்கும் கொடுக்கலாம், இல்ல 3 பேருக்கும் கொடுக்கலாம். ஆனா எத்தனை பேருக்கு கொடுக்குறோம் உள்ளதை நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா கண்டிப்பா அந்த டாஸ்க் படி அந்த 8 இதுவுமே ஒவ்வொரு நாள் வச்சு டேலி ஆகி போயிட்டே இருக்கும். அப்ப வந்து மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுக்கறோங்கிறத நம்ம ஸ்பிட் பண்ணி அவங்களுக்கே பார்த்தா தெரியும், சில நாள் யோசிப்பாங்க இது 1 நாள் அப்படி. இன்னைக்கு வீடியோ பாக்கியாங்கன்னா இன்னும் ஒரு 1 ஆளுக்கு தானான் உள்ளதை கூட அவங்க யோசிக்க முடியாது. இன்னைக்கே ஒரு வேளை அந்த 100 பேரு கூட நாளைக்கே நம்ம போடியதுல கூட இருக்கலாம், ஒருவேளை 1 ஆளுக்கு. ஆனா கண்டிப்பா 100 பேருக்குள்ள போட்டா நம்ம அது கண்டிப்பா 1 நாள் கொடுத்துதான் ஆகணும். அப்போ நம்ம வந்து 100 பேருக்கு கொடுக்குறோம். அப்போ 100 பேருக்கு கொடுக்கச்சில அவங்க எப்படி நம்ம அந்த 100 பேரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சின்ன யோசனை வச்சுருந்தேன். என்னன்னா சும்மா சொல்லலாம், இல்லை சும்மா வந்து அவங்களுக்கு ஒரு 100 பேரை நம்மளே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 100 பேருக்கு நம்ம கிஃப்ட் ஆட்டோ கொடுக்கறத விட நான் என்ன யோசிச்சிருந்தேன், நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆமாம். அப்போ நம்ம வந்து அந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்போம். நம்ம ஆல்ரெடி போட்ட ஏதாவது ஒரு வீடியோவிலேருந்து நம்ம கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்போம். அந்த க்வெஸ்சனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும், அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து 5 பேருக்கு நம்ம கொடுக்கறதாட்டி யோசிச்சு வச்சிருந்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கேட்போம்,
அப்ப அந்த க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் யார் ஆன்சர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1 ரூபாய் ஆஃபர் போகும். அஞ்சு பேர் ஆன்சர் பண்ணியானா எப்படி ஃபோன்ல ஆன்சர் பண்ணியது போலியா இல்ல மெசேஜ்லயா? இல்ல சார், ஃபோன் வரும். ஒரு வீடியோ நம்ம போடுறோம் இப்ப 11 மணிக்கு, சாரி 6 மணிக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம். அதாவது வேற ஒரு வீடியோ வச்சு அதுல இருந்து நான் க்வெஸ்சன் கேக்குறேன். அப்போ நான் எந்த வீடியோ போடுறேனோ அந்த வீடியோல கமெண்ட்ல நம்ம வந்து என்ன போட்டிருப்போம்னா, அன்சிகா தான் 1 ரூபா காசு, அன்சிகா தான் மாசு, லக்கி வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டு கமெண்ட்ல நம்ம போட்டிருப்போம். அந்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணணும். இப்ப நான் என்ன கேட்கேன்னா, இப்ப இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணியவங்களே கமாண்டும் இருக்குது மெசேஜும் இருக்குது. அப்ப இவங்க கண்டிப்பா கமாண்ட்ல போட்டா மட்டும்தான் இதாகும். கமாண்ட்ல போடற மட்டும் இல்ல, நான் போட்டிருக்க கமாண்டுக்கு ரிப்ளைல தான் பண்ணணும். அந்த வீடியோக்கு கீழ நான் ஒரு கமாண்ட் போட்டுருவேன். ஃபர்ஸ்டே நம்ம கமாண்ட் போட்டுருவோம். நம்ம அன்சிகா மொபைல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நம்ம போட்டிருக்க வீடியோக்கு கீழே கமாண்ட் போட்டுருவோம். அந்த கமாண்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணும். அப்ப கண்டிப்பா இது தெளிவா அவங்க முத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப என்னன்னா, நீங்க ஒரு வீடியோ போடுதியா, ஆஃபர் வீடியோ 10th இடத்துல இருக்கு, ஆஃபர் வீடியோ போய் பாப்பாங்க, திடீர்னு என்னன்னா ஒரு இது கேட்டிருக்கீங்க டவுட், அன்னைக்கு வீடியோல எத்தனை போன் அவங்க வாங்கினாங்க அந்த கஸ்டமர் அப்படின்னு கேக்குதியா, அப்ப அந்த வீடியோல போய் அந்த வீடியோக்கு ரிப்ளை பண்ணா செல்லுபடி ஆகாது. அந்த வீடியோ கிடையாது. நான் எந்த வீடியோல க்வெஸ்சன் கேட்டிருக்கேனோ அந்த வீடியோல தான் அவங்க பண்ணணும். இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கார்த்திகை தீபம் கொண்டாடணும். ஏறனு அந்த கமாண்ட்ல உள்ள ரிப்ளை ஆப்ஷன்ல போய் தான் அவங்க பண்ணணும். சொல்ல போனா நம்ம எல்லா வீடியோவும் அவங்க பார்த்தாங்கனாலே சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அவங்களே இதை எடுத்துட்டு அந்த ரிப்ளை ஆப்ஷன்ல தான் போடணும். அப்ப நான் அஞ்சு பேருக்கு நான் நம்ம அந்த ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா, யாரு ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர் ரிப்ளை பண்ணிருக்காங்களோ, கரெக்டா மிஸ்டேக் இருக்க கூடாது, கரெக்டா ரிப்ளை பண்ணிருக்கவங்களை மட்டும்தான் அந்த ஆஃபர். இதுன்னா ஓகே, அவங்களே பாக்கலாம் இல்ல, யார் யார் பண்ணிருக்காங்க மற்றவங்க எல்லாம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருக்கா, செகண்ட் யார் பண்ணிருக்கா, அப்ப நமக்கு எந்த ப்ராப்ளம். மெசேஜ்ல அடுத்தவங்க பாக்க முடியாது, அதனால இதுல மெசேஜ்ல போடலன்னா நமக்கு தனிப்பட்ட முறையில தானே வருது. இது காமனா தெரியாது யாருக்கும். இதுதான் விஷயம். நம்ம எப்படி ரிப்ளை பண்றது அப்படிங்கறது கட்டாயம் வந்து அதுல நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு வீடியோல க்வெஸ்சன் கேட்போம். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்து நான் எந்த வீடியோ க்வெஸ்சனா கேட்கறனோ அந்த வீடியோல தான் அவங்க அப்ளை ஆன்சர் ரிப்ளை பண்ணணும். அதுவும் நான் போட்டிருக்க கமாண்டுக்கு கீழே தான் ரிப்ளைல தான் பண்ணணும். அவங்களும் கமெண்ட்ஸ்லயே போட்டுட்டு இருக்க கூடாது. இதோ ஒரு வீடியோ மாதிரி அதை ரெடி பண்ணி வந்து போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கும் போது கொஞ்சம் யூடியூப் லாஸ்ட்ல வந்து இந்த யூடியூப் வீடியோ லாஸ்ட்ல வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர் வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் இருக்கலாம். என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறது வந்து எப்படி நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். 5 ரூபாயும் இருக்கலாம், 5000 ரூபாயும் இருக்கலாம், 5000 ரூபாயும் இருக்கலாம். நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடலாமா? இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கேன், இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு இந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாமா? சொல்றேன். நம்ம 6 மணிக்கு வீடியோ போடுவோம், எத்தனை மணிக்கு அதை சொல்லலாம்? அதே வீடியோல நம்ம சொல்லலாம் என்ன பொருள் ஃப்ரீன்னு. கண்டிப்பா அதுல சொல்லிதானே, 6 மணிக்கு நம்ம போடுவோம்னா அவனுக்கு தேடல், கஸ்டமருக்கு தேடல், அவங்களுக்கு தேடல், அதுல உள்ள போகும்போது என்ன பொருள் கேண்டி நம்ம போறோம்னு அவங்களுக்கு தெரியணும். சொல்லிட்டு தான் அதை போடணும் கண்டிப்பா. அந்த அட்டவணையிலயே நம்ம அந்த பொருளை நம்ம ஃபர்ஸ்டே நம்ம யோசிச்சு வச்சுக்கிடுவோமா? அட்டவணையில பொருள் போட மாட்டோம். ஆனா டெய்லி அதை சொல்லும் போது இன்னைக்கு 5 பொருள் போடுறோம், 5 பொருளும் இதுதான் உள்ளதை அந்த வீடியோலயே சொல்லி வந்துடலாம். ஆமா, ஏன்னா அப்பதானே அச்சீவ் பண்ணவங்களுக்கு எனக்கு இந்த பொருள் கிடைக்குதுன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லன்னா நம்ம திடீர்னு நடத்தது. ஆனா வந்து நமக்கு அந்த 11 மணி ஆஃபர் வந்து கண்டினியூஷனா நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். இது எப்படி பொருள் அவங்க கடையில வந்துதானே கண்டிப்பா கட்டாயம் கடையில வந்துதான். அதாவது அவங்க ரிப்ளை பண்றது எங்க இருந்து வேணாலும் அவங்க ரிப்ளை பண்ணிடலாம். ஆனா அந்த அவங்க ஆஃபர் வாங்க வர்றதுன்னா கட்டாயம் வந்துதான் வாங்கணும்.
அவங்களுக்கு இந்த ஒரு பொருள் வாங்குன்னு இங்க வருக்குன்னு திடீர்னு லீவ் போட்டுட்டு வர முடியாது. அப்ப அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துதானே. அப்ப அவங்க வந்து நம்ம கூட சாட் பண்ணி எந்த நேம்ல உள்ளவங்க வராங்கங்கறத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம கொடுக்க முடியும். அது பண்ணலாம். சரி, அதே மாதிரி எத்தனை நாள்ல அவங்க வந்து ரிசீவ் பண்ணணும்? நமக்கு கண்டிப்பா அது என்னன்னா ரெண்டு நாள் தான். ரெண்டு நாளைக்குள்ள பண்ணணும். இல்லைன்னா அன்னைக்கே பண்ணியது போல வச்சாலும் ஓகே. இது பண்ணி போட்டு கொடுங்க. அப்ப என்னன்னா ஈஸியா இருக்கேன். இப்ப நமக்கு அவங்களுக்கு இப்ப என்னன்னா தெரியாத மாதிரி ஒரு டெமோ, இப்ப தற்சமயம் என்னன்னா நம்ம ஆஃபர் இந்த மாதிரி தான் கொடுக்க போறோம்னு ஒரு பொருளை வச்சு ஒரு டெமோ காட்டலாமே. ஏதாவது ஒரு வீடியோல உள்ள ஆஃபரை கொடுத்து அப்படின்னா வந்து என்ன இந்த கொசு வேற. சரி ஓகே. அப்ப வந்து டெமோக்கு வந்து என்ன செய்யறேன்னா, இப்ப நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் எப்படின்னா, ஒரு வீடியோல நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க, போட்டுட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணி கொடுத்து அதுல டவுன்லோட் பண்ணி போட்டு. அப்ப என்னன்னா 100 ரூபா காசு, அன்சிகா தான் மாசு, லக்கி வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கண்டென்ட்டோட டெமோ எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கேன். நம்ம வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம், ரெயின் கவர் ஆஃபர் போட்டிருந்தோம். அந்த ரெயின் கவரோட ரேட்டு என்னது 30 ரூபா சொல்லிட்டு, அது உங்களுக்கு தெரியும் ரேட்டு. ஆனா அவங்க வந்து கரெக்டா அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, அந்த வீடியோ போய் பார்க்க வேண்டியது இருக்கும். சரியா? அப்ப நான் ரேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்ப அந்த ரேட் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன செய்யலாம்? இப்ப எனக்கு ஒருவேளை ஆன்சர் தெரியல. அப்ப நான் என்ன செய்யறேன், அந்த வீடியோ தேடுறேன். தேடிட்டு அதுல ரெயின் கவர் ரேட்டு பாக்குறேன். அதுல 30 ரூபா இருக்குது. அப்ப 30 ரூபான்னு இருக்குது. நான் உடனே என்ன செய்யறேன்னா, அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போடல. நான் உடனே என்ன செய்யறேன்னா, ப்ரோஜனம் இல்ல. போட்டாலும் ப்ரோஜனம் இல்ல. உடனே என்ன செய்யறேன்னா, நான் இப்ப இன்னும் பேசிட்டு இருக்கேன்ல, இந்த வீடியோவை தேடுறேன். இந்த வீடியோல உள்ளால போயாச்சு. கீழே வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, 1 ரூபா காசு அன்சிகாத மாசம் சொல்லிட்டு கமாண்ட்ல இருக்குது. அந்த கமாண்ட்ல ரிப்ளை இருக்குது. அந்த ரிப்ளைல வந்து நான் பொய்யாச்சு, அதுக்கு ஆன்சர் போட்டு விட்டுருக்கேன். ஓகேவா? இப்படிதான் போடணும். சரியா? இதுக்கு இந்த டைம் ஓகே தானே? ஸோ ஓரளவுக்கு நம்ம மேக்சிமம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே நம்ம வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலங்க. ஒருவேளை சிலருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கலாம், ஆனா 1-2 வீடியோஸ் அவங்க பார்க்கச்சுல, நம்ம அந்த வின்னர் யாரு அப்படின்னு அனௌன்ஸர் எல்லாம் பண்ணச்சுல, ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது. என்னாலும் ஒருவேளை அந்த வாய்ப்பு எதுக்கு அவங்க நேரமே தவிர, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே இது பண்ணுவோம். அதுக்கு மேல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போன் பண்ணி கேட்டாங்கன்னா கேட்டுக்கிட்டேன். அதுக்கு மேல அவங்க சிலருக்கு வந்து இந்த வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்க, இடையில ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. ஒருவேளை இடையில ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்தானா, கட்டாயம் பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வர்றதுதான் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. அதனால ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மெசேஜாவது பண்ணி, மெசேஜ் பண்ணுற விட கான்டாக்ட் பண்ணி கேட்கறது பெட்டரா இருக்கும். கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா எல்லாமே கிளியரா இருக்கும். என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனால் எந்த டேட்ல வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய போறது இல்லை. சரியா? அது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரிய போறது இல்லை. எனக்கும் தெரியும், உங்களே தெரியாம இருக்க போறது இல்லைல்ல. அந்த க்வெஸ்சன் நம்ம போட்டுக்கிட்டு அந்த இதுகள் வந்து என்ன என்ன லேட் தெரிய போறது இல்லை. அதே மாதிரி என்ன ப்ராடக்ட் ப்ரைஸ் கொடுக்க போறோங்கிறதும் யாரையும் தெரிய போற இல்லை. ஆனால் நான் அது ஒரு அட்டவணையை வந்து கொடுத்துடலாம். அதையும் நம்ம வந்து அடுத்த ஏதாவது ஒரு வீடியோ தொடங்கத்துல கொடுத்துருவோம். அதை எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ரூபா காசு, அன்சிகா மாசு, பை.